அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நமது சிறு நிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் அக்குப்ரெஷர் அற்புதம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர் பதிவாக சில வலிகளுக்காக, அதாவது இடுப்பு வலி, மூட்டு வலி, வயிற்று வலி, தலைவலி, கெண்டைக்கால் வலி, இப்படி பல்வேறு வலிகளுக்கு தொடர்ந்து பதிவுகள் பதிவிட்டுட்டு வரோம். பலரும் பாராட்டி நல்லா இருக்குது, தொடர்ந்து மேலும் சில வலிகளுக்கு நீங்கள் பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அந்த வகையில் இந்த பதிவில் காது வலிக்கான ஒரு வழிமுறையை சொல்ல போகிறேன். காது வலிக்கு 2 அக்குப்ரெஷர் புள்ளியில் அழுத்தம் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இந்த வலி பெரியவங்களை விட சிறியவர்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு அதிகம் வருதுன்னு சொல்லலாம். பெரியவங்களுக்கும் வருது, அதிக அளவு பாதிப்புக்குள்ளாகிறது குழந்தைங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தைங்க தன்னை அறியாமல் தனக்கு தெரியாமலே ஏதாவது பொருள் எடுத்து காதுக்குள்ளே போடுறது, குச்சி எடுத்து குடையிறது, ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் செய்து பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக காது வலி அப்படிங்கிறது தாடி வலினாலையும் வரலாம், பல் வலி இருந்தாலும் அது காது வலியாக பிரதிபலிக்கலாம். காதில் அழுக்கு சேர்றது, நீர் உள்ளே சிக்கிக்கிறது, சளி தொந்தரவு கூட காது வலிக்கு காரணமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் காதிலேயே தொற்று, வீக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறதுனாலையும் காது வலி வருது. இந்த காரணங்கள் பலவாக இருந்தாலும் அக்குப்ரெஷர் வழிமுறையில் நம்ம தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துக்கிறப்போ மெதுமெதுவாக வலி குறைஞ்சி காது வலியை முழுமையாக இல்லாமல் ஆக்கிக்கலாம். காது வலிக்காக நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டிய முதல் புள்ளி LI4, லார்ஜ் இன்டெஸ்டைன் 4, அதாவது பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதையில் 4வதாக இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படத்தை கவனிங்க, அதாவது கையில் இருக்கக்கூடிய கட்டை விரல், ஆள்காட்டி விரல் ரெண்டையும் நம்ம சேர்க்குறப்போ ஒரு சிறிய மேட்டு பகுதி கட்டவர்களுடைய கடைசி பகுதியில் வரும், அதில் கடைசியாக கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால பல்வேறு நோய்களை சரி செய்துக்கலாம். சீன அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில் இந்த புள்ளிக்கு 10,000 நோய்களுக்கு ஒரு புள்ளி, அதாவது 10,000 நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால தலைவலி, ஒற்றை தலைவலி, கவலை, மன அழுத்தம், மாதவிலக்கு பிரச்சனைகள், கழிவுகளை சரியாக வெளியேற்றுறது, கண் வலி, கண் வீக்கம், மூக்கில் ரத்தம் வர்றது, தலை மற்றும் முகத்தில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், வயிற்று வலி, மலச்சிக்கல், பேதி, வயிற்றுப்போக்கு, விரல் மற்றும் கைகளில் ஏற்படக்கூடிய வலி, சளி, காய்ச்சல், இப்படி பல்வேறு நோய்களை சரி செய்துக்கலாம். இதெல்லாத்துக்கும் இது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ நோய்களுக்கு சிகிச்சை புள்ளியாக இதில் இருக்குது. இந்த புள்ளியில் தினசரி காலை மாலை 2 விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா காது வலியிலிருந்து மெதுமெதுவாக விடுபடலாம். அடுத்த புள்ளி LI11, லார்ஜ் இன்டெஸ்டின் 11, பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதையில் 11வது புள்ளி. இந்த புள்ளி படத்தை கவனிங்க, கையை மடக்கிறப்போ, அதாவது முழங்கை பகுதியில் வெளிப்பக்கம் அந்த மடிப்பு ரேகைக்கு முடிகிற இடத்துல இருக்குது. இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனாலையும் பல நோய்கள் சரி செய்யலாம், முக்கியமாக சூட்டை குறைக்கலாம். காய்ச்சல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது அற்புதமான ஒரு புள்ளி. உடல் சூட்டை குறைச்சி நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தசை நார்களுக்கும் மூட்டுகளுக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி இந்த புள்ளி. தொண்டை கரகரப்பு, பக்கவாதம், மூட்டில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், தலைவலி, கிறுகிறுப்பு, பல்வலி, கண்வலி, கண் வீக்கம், பார்வை மங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும், முறையற்ற மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும், தோல் நோய்களுக்கும், வயிற்று வலி, வாந்தி, பேதி, மன அழுத்தம், மனத்தடுமாற்றம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இது சிகிச்சை புள்ளியாக இருக்குது. இந்த புள்ளியிலையும் தினசரி காலை மாலை 2 விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம். விரலாலையும் கொடுக்கலாம், கருவினாலையும் கொடுக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கருவியும் இருக்குது, அதுவும் இங்கே வீடியோவில் நான் காட்டியிருக்கேன், அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இப்படி கொடுத்துட்டு வர்றதுனால மெதுமெதுவாக காது வலி குறையும், தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு வர்றதுனால காது வலி முழுமையாகவே சரியாகும். இந்த சிகிச்சையை நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுமே சில நிமிடங்கள்லேயே ஓரளவுக்கு காது வலி குறையிறத அன்றைக்கே அப்போவே உணரலாம். தொடர்ந்து செய்துட்டு வாங்க, முழுமையாக இந்த காது வலி பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. பெரும்பாலான காது பிரச்சனைகளை, காது வலியை இந்த சிகிச்சை முறையிலேயே சரி செய்துக்கலாம். இதுக்கும் மீறி ரொம்ப நாள் தொடர்ந்து வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் அவசியம் அருகில் இருக்கிற மருத்துவர் ஆலோசனை பண்ணி சிகிச்சை எடுத்துக்கோங்க.
அக்குப்ரஷர் சிகிச்சைக்கு மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய கருவி தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய 5-in-1 ராடு. இது 5 பகுதிகளாக இருக்கும், முனைகள் பெருசும் சிறுசுமாக இருக்கும். இது இல்லாமல் ஸ்ப்ரிங் டைப், அதாவது கம்பி சுருள் பொருத்தப்பட்ட ஒரு முனையும் உண்டு. இப்போ ஒன்று கொஞ்சம் முனை பெருசு, அதோட கொஞ்சம் சின்னது, இது இன்னும் சிறியது. இதுதான் ஸ்ப்ரிங் டைப் டிப்பு. அடுத்தது ஒரு டிப், இந்த 5 விதமான முனைகளை வச்சு தேவைக்கு ஏற்ப எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சிகிச்சை கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் டைப் அதில் சிகிச்சை கொடுக்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 5-in-1 அக்குப்ரஷர் ராடு என்கிட்ட கிடைக்கும். தேவைப்படுறவங்க நேர்லேயோ கொரியர்லேயோ என்கிட்ட வாங்கிக்கலாம். மிக்க நன்றி. எளிதான இந்த வழிமுறை நிச்சயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் இது தேவைப்படுற மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்ச குழுவிலையும் இதை அனுப்பி விடுங்க. மற்றவர்களும் இதை தெரிஞ்சு பயனடையட்டும். நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்மளால் ஆன உதவியை செய்வோம். இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இதுவரையிலும் தொடர்ந்து முழுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர், 30-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் சீனிவாசன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.